அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய கெரியரில் ஒரு திருப்பு, இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து என்னோடய கெரியரில் ஒரு பெரிய திருப்பு முனையாமல் இந்த தனியுருவன் திரைப்படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்களோட எப்படியும் அடுத்த அவங்களோட அடுத்த படம் நான் தான், என்ன படமாக இருந்தாலும் நான் மியூசிக் டைரக்டராக இருப்பேன் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது வந்து இவ்வளோ பெரிய படமாக, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு தமிழ் சினிமாவோட டாப் டிரெக்டர்ஸில் ஒருவராக இருக்கக்கூடிய கேவியனை வந்து அவரோட படமே எனக்கு கிடைக்குங்கிறது எனக்கு அப்போ தெரில. ஸோ அந்த வாய்ப்பை தந்ததுக்கு ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி. அண்டு நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த படத்தில். கிட்டத்தட்ட அவர் ஒரு டீச்சர்னு தான் சொல்லணும், நிறைய கற்றுக் கொடுத்தாரு. ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம், அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் என்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய டிஆர் சார். ஏன்னா வந்து நான் முதல் நான் ஒரு படம் டிரெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறப்ப என்னப்பா எல்லாமே நீயே பண்ணுற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டு முடியாதபடி அவர் அதுக்கு ஒரு முன்னோடியாக ஏற்கனவே இருந்துட்டார். ஸோ நாளைக்கு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்களே செய்வோம், மல்டி டாஸ்கிங் பண்ண வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு பயனியராக ஒருத்தர் இருந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறனால எங்களால் ஈஸியாக உள்ளே நுழைய முடியுது. ஸோ அதுக்கு ரொம்ப டிஆர் சார் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு நல்ல யதார்த்தமான ஒரு அண்ணன் விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி அண்ணனுக்கு என்ன, நாங்கள் சந்தித்த நாட்கள் மிக குறைவுனாலும் அவர் கூட இருந்தப்போ நிறைய அட்வைஸ் வந்து சாதாரணமாக அப்படி போகிற கேப்லலாம் அவர் அட்வைஸ் போட்டு போவார். அதனால வந்து நிறைய கற்றுக்கிட்ட அண்ணங்கிட்ட இருந்து. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் மடோனா அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், தொடர்ந்து என்னுடைய இசையமைக்கும் படங்களில் புது புது ஆர்டிஸ்ட்டை ஒவ்வொரு படத்துலையும் யாராவது ரெண்டு பேரை வந்து இன்டர்நெட் மூலமாக எடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஒரு நான் அடிக்கடி பண்ணுற விஷயம். அப்படி பார்த்தா வந்து ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய ஸ்டார், அவங்க ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஏன்னா அவங்க நிறைய இந்த இதுலலாம் ஷோ யூடியூப்லலாம் நிறைய சாங்ஸ் பார்த்துருக்கேன், அவங்களோட இண்டிபெண்ட் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஏற்கனவே அவங்க ஒரு ஸ்டார். அவங்க வந்து தமிழில் முதன் முதலாக என் இசையில் பாடுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்க அவர் பேர் என்ன கமலேஷ் அப்படின்னு தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ வந்து இப்போ ஸ்கை வாக்கர் அவர். ஸோ அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான நண்பரை நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து கபிலன் வைரமுத்து. ஜென்ரலாக என் படத்தில் அப்படி வரப்போ அப்படியே போகிற போக்கில் நானே பாட்டெலாம் எழுதிடுவேன். இந்த படத்தில் வந்து இந்த படத்தை கதையை உணர்ந்து கொண்ட ஒருத்தரால் தான் இந்த படத்தோட பாடல்கள் எழுத முடியுங்கிற கட்டாயம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு டைட்டான ஒரு நாட். ஸோ இந்த கதை வந்து ஆரம்பத்திலே முடிவெடுத்தது என்னென்னா, கண்டிப்பாக இது வந்து யார் வந்து இது கதாசிரியரோ அவங்க எழுதினாலே இன்னும் பெட்டராக இருக்கும்ங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ வேறு சாய்ஸே இல்லை, கபிலன் தான் வந்து ஒரே சாய்ஸ். அந்தளவுக்கு அண்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ தொடர்ந்து என்னோடய அடுத்த படங்களில் அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்ல நண்பரை இந்த படம் மூலமாக நான் சம்பாதித்திருக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் கிரண் தான், ஸோ நிறைய பேர் ஆண்டனி தான். ஸோ எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில். ஸோ இந்த ஒரு படம் எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கிடச்சிது, அதுவும் ஏஜிஎஸ் நிறுவனத்துடன் ரெண்டாவது படம். ஸோ இதுவும் எப்படி தனியூரன் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுதோ அதே மாதிரி இதுவும் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஞ்சம் டஃப்பான படமாகவும் இருந்துச்சு, எனக்கு பயங்கர ரேசியான ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், ஏற்கனவே ஆக்சிஜன் பாட்டு சாட் பஸ்டராக இருக்கு. அண்ட் பாரதியார் என்னுடைய தலைவரோட பாட்டை வந்து பாடல் வரிகளை இது மூலமாக, அதாவது என்னென்னா எங்கள் ஜென்ரேஷன் பசங்க தூக்கி போட்டு ஈஸியாக போயிடுவோம், எனக்கு அடுத்து என்ன இதெல்லாம் பழசாக இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கும் கொண்டு போய் பாரதியார் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் இப்போ தமிழா அப்படின்னு ஒரு விஷயத்தையே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பாரதியார் பாடலை இந்த படத்தில் கதை எனக்கு இது திணிச்ச பாட்டு இல்லை, இந்த கதை கூட வர ஒரு பாட்டு. ஸோ அப்படி ஒரு பாட்டு அதுவும் இவ்வளோ பெரிய டைரக்டர் படத்தில் கிடச்சிது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஒரு 6-7 ஜான்ரஸில் அதை பேக் பண்ணி ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்டு இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கிற படத்தில் நடிச்சிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும், நிறைய சமூக அக்கறையுடன் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு திரைப்படம். அண்டு அதுவும் கமர்ஷியலான ஒரு என்டர்டெய்னர். ஸோ இது எப்படி ஒரு தனியுருவன் எனக்கு அமைஞ்சதோ அடுத்து எனக்கு இது இன்னொரு ஒரு மைல்ஸ்டோன் அமைகிற படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும், தொடர்ந்து இந்த பாட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணி எழுதியிருந்தீங்க. ஸோ உங்கள் ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் நன்றி. தொடர்ந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நல்லா என்னை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.